ராக்கெட்ரி தி நம்பி எஃபெக்ட் இந்த படம் மூலமாக தான் இயக்குனராக அறிமுகமாகி இருக்கார் நடிகர் மாதவன். இஸ்ரோ விஞ்ஞானி நம்பி நாராயணனோட வாழ்க்கையை மையமாக வச்சு இந்த படத்தோட கதையை அமைச்சிருக்காரு. கதாநாயகனாக மாதவனை நடிச்சிருக்காரு. இந்த படம் July 1st தியேட்டர்களில் ரிலீஸ் ஆக இருக்கு. இந்த படத்தோட புதிய போஸ்டர் சமீபத்தில் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பையும் பெற்றிருக்கு. இந்த திரைப்படத்தில் சிறப்பு தோற்றத்தில் பாலிவுட் நடிகர் ஷாருக்கான் மற்றும் கோலிவுட் நடிகர் சூர்யா நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட விளம்பர பணிகளில் நடிகர் மாதவன் ஈடுபட்டிருக்காரு. அப்போ ஒரு நிகழ்ச்சியில் பேசின மாதவன், ஷாருக்கான் மற்றும் சூர்யா ரெண்டு பேருமே இந்த படத்தில் நடித்ததுக்காக சம்பளமே வாங்கலை அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. இது பற்றி மாதவன் என்ன சொல்லியிருக்காருன்னா, சூர்யா ஷாருக்கான் ரெண்டு பேருமே படத்துக்கு எந்த சம்பளமும் வாங்கலை. கேரவன்கள், உடைகள் மற்றும் உதவியாளர்களுக்காக கூட அவங்க சம்பளம் வாங்கலை. மும்பையில் படப்பிடிப்புக்காக தன்னோட சொந்த செலவில் சூர்யா தனது படக்குழுவினரோட மும்பைக்கு வந்தார். அதுக்கான விமான கட்டணத்தை கூட சூர்யா வாங்கலை. திரையுலகத்தில் நிறைய நல்லவங்களும் இருக்காங்க. ஆனால் நான் வெளியில் இருந்து வந்தவன், மக்கள் எனக்கு நிறைய உதவி இருக்காங்க. என்னோட வேண்டுகோளின் பேரில் அமிதாப் பச்சன், பிரியங்கா சோப்ரா போன்றோர் படத்தை ஆதரித்து ட்வீட்டும் போட்டிருக்காங்க. அவங்க என் மேலே வச்சிருக்க அன்புக்கும் மரியாதைக்கும் நன்றின்னு தெரிவிச்சிருக்காரு மாதவன்.